மாநாடு வெந்து தணிந்தது காடு, கொரோனா குமார்னு புதிய எழுச்சியில் போயிட்டு இருக்காரு சிலம்பரசன். உடம்ப குறைக்கிறது படப்பிடிப்புக்கு சரியான நேரத்துக்கு போறதுன்னு தன்னோட செகண்ட் இன்னிங்ஸ்ல சிம்பு பத்தி நம்பிக்கை பேச்சுக்கள்லாம் திரையுலகில் இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிருக்கு. சிம்புவோட 2.0 தமிழ் சினிமாவில் பிரிக்கவே முடியாதது காதலும் பேய் படங்களும் மட்டும் இல்லை, இன்னொன்றும் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்புவோட சர்ச்சைகளும். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் பாலில் இருந்து பிரிக்க முடியாத தண்ணியை போல, எத்தனை சர்ச்சைகள் வந்தாலும் ஏன் படமே தோத்தாலும் கூட எஸ்டிஆர் கம்பேக் கொடுப்பாருன்னு சிம்புவோட பாய்ச்சலுக்கு எரிபொருளாக எப்பவுமே அவரோட ரசிகர்கள் துணை நிற்கிறாங்க. சிம்புவுக்கு கிடைச்ச வரப்பிரசாதம் தான் அவரோட ரசிகர்கள். அவங்களுக்காகவே தன்னோட செகண்ட் இன்னிங்ஸை ஆட ஆரம்பிச்சிருக்காரு சிம்பு. ரெண்டாவது இன்னிங்ஸ் கிட்டத்தட்ட மறுபிரவேசம்னு கூட சொல்லலாம். அவரோட அடுத்தடுத்த பட அறிவிப்புகள், கேரக்டர் வெளியீடுகள் சினிமா ரசிகர்கள் மத்தியில் ஒரு சலசலப்பையே உருவாக்கி இருக்கு. வெங்கட் பிரபுவோட மாநாடு படத்தோட ட்ரெய்லர் மிகப்பெரிய வரவேற்பை பெற்று வருது. பல தடைகளை கடந்து இந்த வரவேற்பு சிம்புவுக்கு கிடைச்சிருக்கு. சில வருஷம் முன்னாடி வரைக்கும் படமே இல்லைன்னாலும் சிம்புவை சுற்றி சர்ச்சைகள் மட்டும் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. ஏன் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி இருக்க மாநாடு கூட சில காரணங்களால் ட்ராப் ஆகிற அளவுக்கு போய் இப்போ மறுபடியும் திரும்பி இருக்கு. ஓயாத மைக்கேல் ராயப்பன் பிரச்சனையில் தயாரிப்பாளர் சங்கம் ரெட் கார்டு அப்படின்னு பல தடங்கல்களை சந்தித்தார் சிம்பு. இதில் இருந்து மீண்டு இப்போ தன்னோட செகண்ட் இன்னிங்ஸை தொடங்கி இருக்காரு. இயக்குனர் மணிரத்னத்தோட இயக்கத்தில் அரவிந்த் சாமி, விஜய் சேதுபதி, அருண் விஜய்னு மல்டிஸ்டார் படமாக ரிலீஸ் ஆன செக்கச்செவந்த வானம் சிம்புவுக்கு ரெண்டாவது இன்னிங்ஸை தொடங்கி வச்ச படம்னு சொல்லலாம். நீண்ட நாளைக்கு அப்புறம் சிம்புவுக்கு ஏற்ற மாதிரியான கேரக்டர் சிசிபி படத்தில். மேலும் ரெட் கார்டு தடைகளை உடைக்க இந்த படம் சிம்புவுக்கு தேவையாக இருந்துச்சு. அந்த படத்தோட வெற்றி மாற்றத்துக்கான அறிகுறியாக தென்பட அதை இப்போ கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாரு சிம்பு. கடைசியாக சிம்புவோட நடிப்பில் தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம் ஈஸ்வரன். விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு நீண்ட காத்திருப்பில் இருந்த சிம்பு ரசிகர்களுக்கு தீனியாக அமைஞ்சது தான் ஈஸ்வரன் திரைப்படம். அறிமுக சீனில் இருந்தே சிம்புவோட முகம் திரையில் காட்டும் போதெல்லாம் ஒவ்வொரு முறையும் கைத்தட்டலுக்கு குறையே இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த கைத்தட்டல் தான் சிம்புவோட பலம். ஈஸ்வரன் படத்தில் இருந்து சிம்புவோட மாற்றத்தை கண்காணிக்கலாம். செக்கச்செவந்த வானம் படத்தில் அவரோட உடல் எடை ரொம்பவே கேலியை எதிர்கொள்ள வச்சுது. இந்த கேலியவே சவாலாக எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட 20 கிலோ வரைக்கும் உடல் எடையை குறைச்சி ஈஸ்வரன் படத்தில் நடித்தார். சிம்பு மேலே இருக்க மிக பெரிய குற்றச்சாட்டே படப்பிடிப்பு தளத்துக்கு தாமதமாக வர்றது, குறிப்பிட்ட தேதிக்குள்ளே படத்தை முடிச்சு கொடுக்காம இழுத்தடிப்பதுன்றது தான். ஈஸ்வரன் படத்தில் இந்த குற்றச்சாட்டையும் உடைச்சாரு சிம்பு. 30 நாட்களில் சொன்னபடி தன்னோட படத்தை முடிச்சு கொடுத்தாரு. விளைவு படம் தொடங்கின 2 மாதத்துக்குள்ள திரைக்கும் வந்துச்சு. சிம்பு ரசிகர்களும் நலன் விரும்பிகளும் ஏன் சிம்புவே விரும்பின மாற்றமும் இதுதான். இந்த மாற்றம் அந்த ஒரு படத்தோட நிற்கலை. அது வரைக்கும் தன்னால் கிடப்பில் போடப்பட்ட எல்லா படங்களுக்குமே கொடுக்க ஆரம்பித்தாரு. அதனால தான் டிராப்னு அறிவிக்கப்பட்ட மாநாடு திரைப்படம் தீபாவளி விருந்தா ரஜினி படத்தோட மோத இருக்கு. மாநாடு படத்துக்கு அப்புறம் பல ஆண்டுக்கு முன்னாடியே ஒப்பந்தம் போடப்பட்ட கன்னட மஃப்டி திரைப்படத்தோட ரீமேக்கான 10 தல படத்துலையும் நடிக்க இருக்காரு. மேலும் கௌதம் மேனனோட இயக்கத்தில் வெந்து தணிந்தது காடு, கோகுலோட இயக்கத்தில் கொரோனா குமார்னு அடுத்தடுத்த பட அறிவிப்புகளை வெளியிட்டார் சிம்பு. இப்போ செகண்ட் இன்னிங்ஸில் புதுசாக சிம்புக்கிட்ட இருந்து கவனிக்கப்படுறது சுய ஒழுக்கம், படப்பிடிப்பில் தாமதம் இல்லாமல் காட்டப்படுற அர்ப்பணிப்பு, அணுகுமுறை போன்ற குணங்கள் முன்னாடியை விட வித்தியாசத்தை ஏற்படுத்தி இருக்கு, புதிய நம்பிக்கையையும் கொடுத்துருக்கு. ஐஎம்ஏ லிட்டில் ஸ்டார் ஆவேனான் சூப்பர் ஸ்டார்னு குழந்தையிலேயே வியக்க வச்ச ஒரு நடிகர் தான் சிம்பு. தமிழ் சினிமாவில் பலருக்கும் வாய்க்காத சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட்ன்று புகழப்படுற நடிப்பு, இயக்கம், கதை, திரைக்கதை, வசனம், பாடலாசிரியர், பாடகர், இசையமைப்பாளர்னு பன்முக வித்தகனாக தன்னோட 20களிலேயே
மக்கள் மத்தியில் தன்னோட திறமைகளை வெளிப்படுத்தி ஒரு முழுமையான நடிகராக தோன்றியவர். திரை மட்டும் இல்லை, திரைக்கு வெளியவும் மனசில் பட்டதை பேசுகிற வெளிப்படையான பேச்சு அவரை நிறைய இளைஞர்கள் மத்தியில் ஒரு ஆளுமையாக கொண்டு போய் சேர்த்துச்சு. எப்போ சர்ச்சைகள் வெடித்தாலும் விருப்பு வெறுப்புகளையும் தாண்டி பொதுவான பார்வையாளர்கள் பலரும் ஒருவித அக்கறையை சிம்பு மேலே வெளிப்படுத்தி இருக்காங்க. அவங்களுக்கு இருக்க ஒரு ஆதங்கம், திறமை இருந்தும் அதற்கேற்ற உயரத்தை சிம்பு இன்னும் அடையலைன்றது மட்டும்தான். சிம்புவோட தனிப்பட்ட சில செயல்களும் தவறான தேர்வுகளும் தான் இதுக்கு முழு காரணம்னு சொல்லலாம். இது பொதுவான பார்வையாளர்கள் பலர் மத்தியிலையும் சிம்பு பற்றி இருக்க ஆதங்கம். திரைக்கலைஞர்கள் பலர் பற்றியும் பார்வையாளர்கள் இப்படி ஆதங்கப்பட மாட்டாங்க. அது வாய்க்கிறது ஒரு சிலருக்கு மட்டும்தான். அப்படிப்பட்ட சிலர்களில் சிம்புவும் ஒருத்தர். சிம்பு இப்போ இதை உணர்ந்திருப்பாருன்னு நம்பலாம். அதனால தான் இப்போ அவர்கிட்ட ஏற்பட்டிருக்க மாற்றம் ரொம்பவே கவனிக்கப்படுது. சில வருஷத்துக்கு முன்னாடி பேட்டி ஒன்றில், 10 வருஷத்துக்கு நான் படமே நடிக்காமல் இருந்து அதுக்கப்புறம் ஒரு படம் நடித்தாலும் என் படத்தை பார்க்க ரசிகர்கள் வருவாங்கன்னு சொன்னார் சிம்பு. இந்த சம்பவம் உண்மையான ஒன்று தான். அப்படிப்பட்ட ரசிகர்களும் சினிமா விரும்பிகளும் சிம்புவுக்காக காத்திருக்காங்க. பொங்கலுக்கு ரிலீஸான ஈஸ்வரன் இந்த சம்பவத்தை கிட்டத்தட்ட உண்மையாக்கி இருக்கு. இது தொடரும்ன்றது தான் அவரோட ரசிகர்கள் பலரின் எதிர்பார்ப்பு. கண்டிப்பாக இந்த சம்பவங்களெல்லாம் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். மாநாடு திரைப்படம் மட்டும் ரிலீஸ் ஆகட்டும், சிம்புவோட திறமைக்கு ஏற்ற ஒரு உச்சத்தை மாநாடு திரைப்படம் சிம்புவுக்காக பெற்று கொடுக்குன்றதில் எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் மாநாடு திரைப்படம் சிம்புவுக்கு ஒரு 100 crore மூவியாக கண்டிப்பாக அமையும்னு நம்பலாம்.